மூணாவது அங்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆமா படி. ஸோ அவள் வந்து அந்த ரெண்டு பேர் வரா, ரெண்டு புருஷர்கள் வந்து லெட்டர் எடுத்துட்டு வரா அந்த இதுக்கு. இவாளுக்கு வந்து ஒரு சந்தேகம் சொல்கிறதுக்கு, அதாவது இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவா வந்து அந்த இவர் வந்து ஜைத்ர யாத்ராவுக்கு புறப்பட்டாச்சு, யார், பிரதாப ருத்ரன். ஸோ வந்து அந்த ஜைத்ர யாத்ராவோட சந்தேகத்தை சொல்கிறதுக்கு இப்போ வந்து ரெண்டு பேர் வரா, புரியுறதா? அதுதான் இங்கே. ஆ, மேலபடி. एतत् पूर्वाङ्कान्तेन पात्रेण प्रेण निर्दिष्टयोः पात्रयोः उत्तराङ्के प्रवेशात् अङ्कास्य. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து அங்காசியம்ங்கிற ஒரு நாடக லட்சணம் என்ன அது அப்படின்னா, பூர்வாங்க அந்த பாத்திரேன விப்ரேன நிர்திஷ்டயோகோ பாத்திரையோகோ உத்தராங்கே பிரவேசாத்து அங்காசியம். பூர்வாங்கத்தினுடைய ரெண்டு பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள், அதாவது விப்ரேன நிர்திஷ்ட யோகோ, அந்த விப்ரனால் காண்பிக்கப்பட்டதும் மான ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து இந்த அங்கத்தில் பிரவேசத்தோடு ஆரம்பிக்கிறாள். அந்த மாதிரி தே ஆர் வெரி லெஸ்ஸர் கேரக்டர், ஐ மீன் லெஸ்ஸர் நோன், நாட் அ வெரி பாப்புலர் கேரக்டர் இந்த ட்ராமா. அப்படி இருக்கிற ரெண்டு பேரோட பிரவேசத்தோடு இந்த அங்கம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால இங்கே வந்து அங்காஸ்யம். சரியா? மேலே. சானுசந்தானாச்சரியம், அதாவது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, பின்தொடர்ந்து போயிண்டு, அஹோ பிரதாப ருத்ரஸ்ய மகி மகிமானுபாவ, ரொம்ப இந்த பிரதாப ருத்ரனுடைய மகிமைங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. எஸ்ய எவருடைய, விஜய யாத்ரா சம்பிரமேணேவ வியாக்குலீகிருதானி துவயானாமபி பூபிருதானாம் பூபிருதாம் கடகாணி. ஸோ வந்து இங்கே வந்து இவருடைய விஜய யாத்ரா அதனுடைய சம்பிரமத்தினால எது வந்து வியாக்குலி, வியாக்குலி கிருத்தம்னா இன் ஜென்ரல் வருத்தப்பட வைக்கிறதுங்கிற அர்த்தம், இங்கே வந்து மேலும் ஒன்றும் பரபரத்தை பரபரப்பை இன்க்ரீஸ் ஆகுது. எங்கே அப்படின்னா பூபிருதாம் கடகாணி, அதாவது பூபிருதாம் கடகாணிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், பூபிருத்துங்கிறது மலை, கடகம்ங்கிறது மலையினுடைய அந்த நிதம்ப பிரதேசம், இன்னொன்று வந்து பூபிருதாங்கிறது ராஜா, கடகம்ங்கிறது அவனுடைய ராஜதானி. எல்லா ராஜாக்களுக்கும், ராஜாக்களும் அவர்களுடைய ராஜதானி கேபிட்டல், அதுவும் பரபரப்போடு இருக்கிறது. இங்கே வந்து இன்னொன்று வந்து இந்த மலைகளும் மலை அடிவாரங்கள் எல்லாமே வந்து பரபரப்போடு காண்பிக்கப்படுகின்றன, தோன்றுகின்றன. சரியா? மேலபடி. காகதீய பிரதீபோ பிரதீபா அயம் அம்சாதுர்புஜா ஸ்வயம் யத் வஜ்ர கவசாயந்தே பிரசாதாஷ்ச ஸ்வயம் புவா. சரி, அதாவது இங்கே வந்து இந்த காகதீய வயசிய கிம் உச்சதே, என்ன சொல்கிறது அவருடைய ஒரு ஒரு பிரதாபத்தை பற்றி. காகதீய பிரதீபோயம், காகதீய வம்சத்துக்கு ஒரு பிரதீபம் போல இருக்கிற அம்ச அப்படிங்கிறது இங்கே வம்ச. சாதுர்புஜ ஸ்வயம், சாக்ஷாத் அவர் வந்து சதுர்புஜனான வைஷ்ணவர், வைஷ்ணவக விஷ்ணு. அதுக்கப்புறம் எத் வஜ்ர கவசாயந்தே பிராசாதாஷ்ச ஸ்வயம்புவக, அதாவது அவரே சாக்ஷாத் சதுர்புஜ அந்த வம்சத்துக்கு, பிரதீப காக்கத்திய பிரதீபோயம் இந்த வம்சத்துக்கு சதுர்புஜனாக இருக்கார். மேலும் என்ன அப்படின்னா, ஸ்வயம்புவக எஸ்ய எத் வஜ்ர கவசாயந்தே பிராசாதஷ்ட, ஸ்வயம்புவனுடைய பிரசாதமும் ப்ளஸ் அந்த பிரசாதம்ங்கிறது எந்த ரூபத்தில் இருக்குது அப்படின்னா வஜ்ர கவசம் போல் இருக்குது இவரோட இவருக்கு. ஸோ ஆல்ரெடி அவரே சத்துர்புஜன், இவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பிளேஸ் அ ரோல் ஆஃப் அ கவச்சா. ஸோ மேலே என்ன வேணும் அவருக்கு அப்படின்றா. மேலே. ஸோ நம்ம வந்து அந்த பிரதிமுக சந்தி முடிச்சாச்சு, முடிச்சுட்டு அடுத்தது வந்து வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கர்ப்பசந்தி. கர்ப்பசந்தியேங்கிறது என்னது உங்களுக்கு, திருஷ்ட நஷ்ட திருஷ்ட என்னது, திருஷ்ட பீஜ நஷ்ட பீஜஸ்ய கர்ப்பஸ்து திருஷ்ட நஷ்டசிய பீஜஸ்ய அன்வேஷணம் மூகு, கர்ப்பசந்தியோடைய லக்ஷணம். ஸோ இங்கே வந்து ஸ்வயம்பூ தேவ பிரசாத ரூபஸ்ய பீஜஸ்ய அன்வேஷனாத் கர்ப்பசந்தி. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் ட்ராமா ஆரம்பத்திலேயே எதை பற்றி ஆரம்பித்தோம், ஸ்வயம்பூவினுடைய பிரசாதத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். சரியா? ஸோ அதை வந்து அந்த அந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து அது வெளில போய்
வேற பலவிதமான விஷயங்களில் சொல்லிட்டு வந்தார். இப்போ வந்து அவருடைய பலவிதமான வர்ணனைகள்லாம் பார்த்தோம் நம்ம போன கிளாஸில். திருப்பியும் மூணாவது அங்கத்தில் இவருடைய ஜைத்ர யாத்ரா பற்றி சொல்கிறார். இப்போ வந்து ஸ்வயம்பூதேவ பிரசாத ரூபஸ்ய பீஜஸ்ய அன்வேஷனாத் கர்ப்பசந்திகி. ஸோ அதை திருப்பி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சதுனால இங்கே வந்து கர்ப்பசந்தி, கர்ப்பசந்திங்கிறது கர்ப்பஸ்து திருஷ்ட நஷ்ட நஷ்டசிய பீஜஸ்ய அன்வேஷணம் முகு. சரியா? மேலபடி ரோகாவலி ஸோ வந்து என்ன அப்படின்னா அத்வக்லமம் அபினிய புறக அவலோக்கிய. அத்வம்னா அந்த டிராவல்னுடைய க்ளமம், அதன் அதை காமிச்சுட்டு அதை பிரதர்ஷனை பண்ணுறான் ஸ்டேஜில் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி. பிராப்தா ஐயம் ஆந்திர நகரி, வந்து அடைஞ்சு விட்டோம் இந்த நகரத்தை. கிஞ்சித் பிரவேச நாட்டித்தக்கையின, கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து எக்ஸிபிட் பண்ணுறான். சமந்தத்தை நிரூபிய எல்லா பக்கமும் பார்த்துட்டு, அஹோ நிரதிசயம் ஔதாரியம் ருத்ர நரேஸ்வரஸ்ய, இவருடைய உதாரதா அப்படிங்கிறது நிரதிசயம், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு நிரதிசயம் இவரோடது. எது ஏதே வைதாலிக்காக சர்வதக போக ஆவலி பிரமுகாக பிரமுகாஞ்ச் பிரமுகாக சாட்டு பிரபந்தான் பிரமுகான்னு சாட்டு பிரபந்தான்னு உச்சைகி பட்டந்தி. இந்த வைதாலிக்காக இருக்கவர், அதாவது வைதாலிக்காகவே என்ன அப்படின்னா விவித தாளேன சரதி இது வைதாலிக்காக. சரியா? அந்த வைதாலிக்காக அவள் என்ன பண்ணுறா, ஸ்துதி பாட்டக்காகனு அர்த்தம் அவள். சரியா? அவள் வந்து மங்களவாதம் பன்னிண்டு ஸ்துதி பாட்டக்காக அப்படி இருக்கிற அந்த வைதாலிக்காக சர்வத்தக எல்லா இடத்துலையும் எல்லா பக்கத்துலேயும் போகாவலி பிரமுகான்னு போகானாம் ஆவலிகி அவைகளை அப்படி ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற சாட்டு பிரபந்தான்னு, சாட்டு பிரபந்தானுன்னா பிரிய வாக்கியான்னு அர்த்தம், அவைகளை உச்சைகி பட்டந்தி கத்தி அவா சொல்கிறா. சரியா? மேலே என்ன அப்படின்னா ஸ்வபாவ ரமணியாக பிரதிரவேண பாட்டயந்தி ச ககுபக. மேலும் என்ன, அவைகள் ரொம்ப அழகாக இருக்கின்றன. ஸ்வபாவ ரமணியாக பிரதிரவேண, ரவனாலே சவுண்டு, பிரதிரவங்கிறது எக்கோ, எக்கோவா வந்து எதில் போய் விழருது அப்படின்னா ககுபகச்ச பாட்டயந்தி, எல்லா திக்குகளுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது, அவைகளுடைய காதுகளுகளும் காதுகளிலும் விழற மாதிரி இருக்குண்ணா. ஆ, திக்குகள்லாமும் திக்குகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கின்றன அந்த இந்த வைதாலிக்காக. ம், சரியா? மேல நன்னா சம்யக் நிர்வர்ணிய, நன்னா பார்த்துட்டு ஒரு ஆச்சரியத்தோட சகே பஷ்ய பஷ்ய பாரு பாரு அப்படிங்கிறா. என்ன திரோபூதா அபி க்ஷ்மாபுஜஹ சூச்சந்தே பிரபுத்தா ரகசிய பிசுனைஹி ஆவிஷ்கிருதைஹி ஹஸ்தாக்ரைஹி த்வஜ சக்ர லாஞ்சித தலைஹி விருக்ஷஸ்தலைஹி விஸ்திருதைஹி ஆகாரைஹி அமனுஷ்ய அமனுஷ்ய மாத்திர ஸோ வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற க்ஷ்மாபுஜக, இங்கே இருக்கிற ராஜாக்களை வர்ணிக்கிறா. அவள் என்ன தான் வந்து வேற ஒரு வேஷத்தை தரிச்சுட்டு வந்தாலும் சம்யங் மாகத வேஷ தாரண திரோபூதாக, திரோபூதாகனா ஹைடு பண்ணிக்கிறது, அவள் வந்து வேற ஒரு ரூபத்தில் வந்தாலும் அவா தன்னுடைய வேஷத்தை மறைச்சிண்டாலும் அபிக்ஷ்மாபுஜக அந்த ராஜாக்கள் பிரபுதா ரகசிய பிஷுனைஹி ஆவிஷ்கிருத்தைஹி லக்ஷணைஹி சூச்சியந்தே. அவளுடைய பிரபுதா, அவள் வந்து ஒரு நல்ல ராஜா குலத்தில் தான் பிறந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ரகசியம்
அதை பிசுனைஹி, அதை வந்து சூச்சகம் பண்ணுறது எது அப்படின்னா அவளுடைய ஆவிஷ்கிருத்தைஹி லக்ஷணைஹி, அவளுடைய ஒட்டி இருக்கிற சில லக்ஷணங்கள் வந்து சூச்சியந்தே. அவள் என்னதான் மறைஞ்சி வேற ஒரு டிஸ்கைஸ் வேற ஒரு ஃபார்மில் வந்தால் கூட அவளுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆவிஷ்கிருத்தைஹி லக்ஷணைஹி, அந்த பிசுனைஹி ஆவிஷ்கிருத்தைஹி லக்ஷணைஹி பிரபுதா ரகசியம்ங்கிறது சூச்சியந்தே. சரியா, மே என்ன அந்த ஆவிஷ்கிருத்தம் என்ன லக்ஷணங்கள் அப்படின்னா, ஹஸ்தாகிரைஹி துவஜ சக்கர லாஞ்சித தலைஹி வக்ஷஸ்தலைஹி. மேலும் என்ன, அவளுடைய கைகளில் வந்து சக்கர சின்னம், அப்புறம் வந்து துவஜம் கொடியினுடைய சின்னம், இந்த மாதிரி துவஜங்கள் சக்கரங்கள் இந்த மாதிரி சின்னித ஹஸ்தம் அதோடு இருக்கா. மேலும் என்ன, அவளுடைய வக்ஷம் வக்ஷஸ்தலம்ங்கிறது விஸ்திருத்தமாக இருக்குது, ரொம்ப ஒரு ப்ராட் ஷோல்டரோடு இருக்கிற ஒரு விஸ்திருத்தைகி வக்ஷஸ்தலைகி, நன்னா விரிந்து விரிந்து இருக்கின்ற ரொம்ப பெருசாக தெரிகின்ற அந்த வக்ஷஸ்தலத்தோட அந்த ராஜாக்கள் இருக்கா, அதனாலேயே இந்த மாதிரி லக்ஷணங்கள்லாம் ராஜாக்கள் கிட்ட தான் இருக்கும், சாதாரண மனுஷா கிட்ட இருக்காது. ஸோ வந்து என்ன, இந்த மாதிரி ஆகாரைகி அந்த ஆகாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அமனுஷ்ய மாத்திர சுலபைகி, அதாவது அமனுஷ்ய மாத்திர சுலபைகி அப்படின்னா மனிதர்களுக்கு இல்லாத ஒன்று. சரியா, அதாவது தெய்வ மாத்திர சுலபைகி, தெய்வ மாத்திர சுலபைகி அப்படின்னா இங்கே தெய்வங்கள்னால் தேவாகா கிடையாது, இங்கே வந்து இந்த ராஜாக்கள் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி லக்ஷணங்கள்லாம் இருக்க வாய்ப்பில்லை, அதனால் அது அமனுஷ்ய மாத்திர சுலபைகி அப்படின்னா பூபதி வெத்திரிக்த வெத்திரிக்த துர்லபைகி இத்தியர்த்தக, ராஜாக்களை தவிர மற்றவாக்கிட்ட இந்த மாதிரி ஒரு லக்ஷணங்கள் இருக்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை. அப்படி விற்த்தைகி அனீச்சைரபி, அண்ட் அவகிட்ட இருக்கிறது அனீச்சைகி விற்த்தைகி கிடையாது, அனீச்சைகி விற்த்தைகியோடு இருக்கா, நீச்சைகி விற்த்தைகி கிடையாது, அவளுடைய விவகாரங்கள் எல்லாமே நீச்சமாக இருக்கிற ஒரு விவகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட பலவிதமான க்ஷ்மாபுஜக இங்கே வந்திருக்காங்கிறத வர்ணிக்கிறான். புரியுறதா உங்களுக்கு? மேலே திடீர்னு நடுவுல வந்து இந்த ராஜாக்கள் எல்லாம் எதுக்கு வர்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி நிக்கிறது இல்லையா, எதுக்கு இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ராஜாக்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா பிரதாபருத்ரனுக்கு அகெயின்ஸ்டா வந்து சண்டை போட வேண்டான்னுட்டு அவனுடைய அந்த 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 வராக சின்னத்தை வந்து தன் மேல முத்திரனை குத்திண்டு அவளுடைய உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு ரீதியினால இந்த காகதீய ராஜாவை பார்க்கறதுக்குன்னே இங்கே வந்துட்டா, அவள் வந்து போர்க்களத்துக்கு போல அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? நூனம் ஏதே பிரதாபருத்ர சமர பராங்முகாக, ஏதேங்கிறது ஏதே ராஜானக, பிரதாபருத்ர சமர பராங்முகாக, பிரதாபருத்ர ராஜாவினுடைய ராஜாவினிடத்தில் சமரே போர்க்களத்தில் பராங்முகாக, போர்க்களத்தில் அவள் வந்து இவளை சந்திக்க வேணான்னுட்டு வக்ஷஸ்தல விரச்சித வராக லக்ஷ்மணக, அவளுடைய வக்ஷஸ்தலத்தில் வைக்கப்பட்ட அந்த வராக சின்னம், வராகம்தான் இவனுடைய சின்னம் இல்லையா, அதை போட்டுண்டு பிராணத்ராணார்த்தம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுனால அனையா ரீத்தியா இந்த வழியினால் காகதீய மகாராஜம் பிரசாதயுத்தும் அத்தியவசியந்தி இதி தர்க்கயாமி, இவாளை பார்க்கறதுக்கு வரேன் வந்திருக்கா அப்படின்னு நான் தர்க்கயாமினா நான் அனுமினோமி அப்படின்னு சொல்கிறார். புரியுறதா? அவரை பிரசன்னப்படுத்தணும் படுத்தணுங்கிறதுக்கோசரம் இங்கே வந்திருக்கா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஏதத்து பிரஸ்துத உபயோகி பிரதிராஜ சத்மாச்சரணாத்து அத்புத அபூதாகரணம், அபூதாகரணம்ங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் கர்ப்பசந்தி என்ன, அபூதாகரணம்ங்கிறது பிரஸ்துத உபயோகி சத்மாச்சரணம் அபூதாகரணம்,
அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து சொன்னோமே, ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு தான் அபூதாகரணம். அந்த இதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, அந்த ஸ்லோகம் வந்து சத்ம ரூபேன வரா அவாலாம், அதுக்கு அபூதாகரணம். அப்புறம் ஜாங்கிகேன புனக தை தைஹி லக்ஷணைஹி நரேஸ்வர அபியூகநாத்து அனுமானம். அனுமானம்ங்கிறது ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது, ஆ ஏழு, ஆமாம் ஏழாவது லிங்காத்து அபியூகனம் அனுமானம்னு ஒன்று இருக்குது பாருங்க, இப்போ கர்ப்பசந்தியில் அது. அதாவது இவாளனுடைய இந்த மாதிரி சின்னங்களினால் இவாளை வந்து ராஜாவாக அனுமானம் பண்ணிக்கிறது, சரியா? அண்டு மேலும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவாளுக்கு வந்து சண்டையில் போர்க்களத்தில் போய் அவனுக்கு அகைன்ஸ்டாக சண்டை போடுறதுல இஷ்டம் இல்லாத காரணத்தினால் வக்ஷஸ்தலத்தில் வந்து வராக சின்னத்தை குத்திண்டு இந்த காக்கதீயர் மகாராஜம் பிரசாதயித்தும் அத்தியவசியந்தி இது தர்க்கயாமின்னு சொல்கிறா இல்லையா, அது அந்த தர்க்கயாமிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த அனுமானம்ங்கிற ஒரு சந்தி. ஓகேவா? ஆ மேலே அஹோ விஜயயாத்ரா ஸ்ரவண குதூஹலிதா பௌராணம். ஸோ இந்த பௌரர்கள் வந்து விஜயயாத்ராவை பற்றி என்ன என்ன நடக்கிறது அங்கே அப்படிங்கிறத அதை சிரவணம் பண்ணுறதுக்கு ஒரு கௌதூகலம் இருக்குது. அதோடு இருக்கிற இந்த பௌரர்கள் எது ஆவாம் அனுசரந்தி நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். புனக புனக பிரஷ்னமாலையா, பின்தொடர்ந்துன்னா எக்ஸாக்ட்லி பின்தொடரலை, பிரஷ்னமாலையா அவர்களுடைய கேள்வி என்கிற ஒரு மாலையால், கேள்வி கணைகளினால் அவள் வந்து பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கான். மேலே மேலே அவள் குவெஸ்டின்ஸ் கேட்டுட்டுருக்கான்னு அர்த்தம். ஆ மேலும் தத் சகே பிரகாஷ்யதாம் பிரதாபருத்ரஸ்ய புஜயோகோ விஜயோதா விஜய உதாகரணம். ஸோ அவருடைய அவருடைய பிரதாபருத்ரனுடைய அந்த புஜ பராக்கிரமம் அவர் என்னெல்லாம் வந்து சாதிச்சாரோ அதை வந்து நம்ம பிரகாசப்படுத்தலாம் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். மேலே ம் பிரியோதந்தகனா பிரியவார்த்தான்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த காக்கத்தீய போகோ போகோ ஸ்ரூயதாம் கேளுங்கோ காக்கத்தீய குலஸ்லாகா காமதேனு, காக்கத்தீய குலத்துக்கு ஒரு காமதேனு போல, குலத்தினுடைய ஸ்லாகானா பெருமை, அதுக்கு ஒரு காமதேனு போல இருக்கின்ற இவருடைய பிரியவார்த்தாம் ஸ்ரூயதாம், அதை கேளுங்கள். ஜேத்ரா காகதி வீரருத்ர விபுனா சர்வாஹ திஷஹ நிர்ஜிதாஹ. இந்த ஜேத்ரா வெற்றியோடு இருக்கின்ற இந்த அவனுடைய விஜய யாத்திரா, அதனால் அது அந்த ஜேத்ரா அதை பண்ணுகின்ற அந்த காக்கத்தீய வீர ருத்ர விபுனா, அந்த விபுனா அந்த காக்கத்தீய ராஜாவினால் சர்வாகா திஷக நிர்ஜிதாகா எல்லா திக்குகளும் வெற்றி கொள்ளப்பட்டன. மேலும் என்ன, க்ஷ்மாபாலாகா கரதீகிருத்தாகா உர்வீதலம் இதம் நிர்வீரம் கிருத்தம், சரியா? ஸோ க்ஷ்மாபாலாக கரதீகிருத்தாக அப்படின்னா மற்ற ராஜாக்கள் எல்லாரும் கரதீகிருத்தாக அப்படின்னா கரம், கரம்னா டேக்ஸ், உங்களுக்கு கரதீகிருத்தானா பலிப்பிரதாக கிருத்தாக, அதாவது டேக்ஸ் பேயர் மாதிரி இவனுக்கு அடிப்பணியிற மாதிரி ஆயாச்சு எல்லா பூபாலர்களும். அப்புறம் மேலே என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த இதம் உருவீதலம் நிர்வீரம் கிருத்தம், இந்த பூமியை உருவினா பூமி, இந்த பூமியானது பூமியை நிர்வீரம் வீரனே இல்லாத மாதிரி செய்யாச்சு, வீரனே இல்லாத மாதிரி செய்யாச்சு செஞ்சாச்சுன்னா எல்லாரையும் கொண்டுட்டான்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் இவனுக்கு அடிபடிஞ்சாச்சு, இவனை விட பெட்டர் வீரன் யாருமே கிடையாது, அந்த மாதிரி செஞ்சாச்சு. மேலே என்ன அப்படின்னா எஸ்ய உத்யுத் உத்யத் புஜ வைபவம் சரபசா ஆரோகத்து
த்விஷத் காமினி மஞ்சரி அத்வ சாரி மஞ்சர் மஞ்சீர துவனிபூர்ண கந்தர முகைஹி வியாகுர்வதே பர்வதாக. இந்த பர்வதங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பர்வதாக எஸ்ய உத்தியத் புஜ வைபவம், எந்த எஸ்யங்கிறது இங்கே ராஜாவுக்கு போகிறது, ராஜாவினுடைய பிரதாபருத்ரனுடைய உத்தியத் புஜ வைபவம், அந்த முயற்சி ஆர் அவன் பண்ணிட்டு இருக்கிற அவனுடைய புஜத்தினுடைய வைபவத்தினால் வைபவத்தை சரபசரபச ஆரோக த்விஷகாமினி மஞ்சீர துவனிபூர்ண கந்தரமுகைஹி வியாகுர்வதே. இந்த மலைகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த ராஜாவினுடைய அந்த மேலும் மேலும் வளர்கின்ற அந்த அந்த வைபவத்தை பார்த்துட்டு பயத்தினால ரொம்ப வியாக்குலத்தோட மேலே மேலே ஏறின்றிருக்கு அந்த மலைகள். அந்த மலைகள் ஏறுறதுனால என்ன அப்படின்னா, அந்த எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீகளினுடைய அந்த மஞ்சீரம், மஞ்சீரம்ங்கிறது கொலுசு, அந்த 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 துவனி வந்து எதில் இருக்குது அப்படின்னா, அந்த ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த பர்வதங்கள், இந்த பர்வதங்கள் வந்து ராஜாவினுடைய இந்த மேன்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த விபவத்தை, இந்த வைபவத்தை பார்த்துவிட்டு பயத்தினால அந்த பர்வதங்கள் வந்து கடகடகடன்னு மேலே ஏறுற மாதிரி இருக்கான். சரபசம் ஆரோகத்து த்விஷத் காமினி மஞ்சீர துவனிபூர்ண கந்தர முகையி பர்வதாக வியாகுர்வத்தை அப்படின்னா, பர்வதங்கள் பார்க்கப்படுகின்றன, இல்லைன்னா பர்வதங்கள் வர்ணிக்கப்படுகின்றன எவைகளினால் அப்படின்னா, இந்த எதிரி ராஜாக்களினுடைய அந்த மஞ்சீர சப்தத்தினால், அந்த மஞ்சீர எதிரி ராஜாக்களினுடைய மஞ்சீர சப்தத்தினால், அந்த மஞ்சீர சப்தங்கிறது எங்கே இருக்குது, குகைக்குள்ளே இருக்குது, அந்த குகைக்குள்ளே இருக்கின்ற அந்த சப்தங்கள் இவைகளை வர்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, எதிரி ராஜாக்கள் அவள் எல்லாரும் இவனுக்கு அகெயின்ஸ்டாக பயந்து போய் எல்லாம் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறா, அவளுடைய ஸ்திரீகள் எல்லாமே அங்கே ஒழிஞ்சிக்கிறா. அப்படிப்பட்ட அவர்களால் இந்த பர்வதாக வியாகுர்வதே. சரியா, புரியுறதா? சாரி, நான் வந்து இது தப்பா சொல்லிட்டேன். இங்க வந்து முகைஹி பாமா, முகைஹி பர்வதாக வியாகுர்வதே, இல்ல இதுதான் பிரதமா விபக்தி தான், முகங்க பிரதமா பகுவச்சனம், முகை ஆமா கர்மணி பிரயோகத்துல இருக்கு, முகைஹி பர்வதாக வியாகுர்வதே, அந்த முகங்கள் கந்தர முகைஹி பர்வதங்கள்ங்கிறது வர்ணிக்கப்படுகின்றன. அதாவது இவனுடைய வைபவத்தை பார்த்துட்டும் அந்த எதிரி ராஜாக்களே பயப்படுறா. அந்த எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீ என்ன பண்ணுறா, ஸ்திரீகள் என்ன பண்ணுறா, சரபசம் ரொம்ப வேக வேகமாக மேலே ஏறிண்டு ஏறிண்டிருக்கிற அந்த த்விஷத் காமினி குகைக்குள்ளே போய் அவள் வந்து ஒழிஞ்சிக்கிறாள். அப்படி இருக்கிற அந்த த்விஷத் காமினி மஞ்சீர துவனிபூர்ண கந்தர முகைகி, அந்த எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீகளினுடைய மஞ்சீரம், அந்த கொலுசனுடைய சப்தத்தினால் பூர்ணமாக்கப்பட்ட சப்தத்தோடு இருக்கின்ற அந்த கந்தர முகைகி, அந்த கந்தர முகங்களினால் குகையினுடைய என்ட்ரன்ஸ் வாய் அவைகளினால் பர்வதாக வியாகுர்வத்தே. சரியா, இப்போ கிளீனாக இருக்கா? சரியா இருக்கா சார் வெங்கட் சார்? இது வந்து தத்துவ அனுகீர்த்தன ரூப மார்கனா, தத்துவம்னா சத்தியம்னு வச்சுக்கணும், அந்த நடக்கிற விஷயத்த சொல்றது. இது வந்து தத்துவ அனுகீர்த்தனம் மார்கா, இதுதான் அதனுடைய லட்சணமே, கர்ப்பசந்தியினுடைய அடுத்த அங்கம், இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றது என்ன நடந்ததுங்கிறத. சரியா, மேல காக்கதீய ராஜாவுக்கு வந்து எப்படி வந்து திவசங்கள் போறது அப்படின்னா, நிரந்தரம் அவர் எப்பொழுதும் புரஸ்கிருத புரோதக, புரஸ்கிருத்தனா பூஜிதகன்னு அர்த்தம், பூஜிக்கக்கூடிய புரோதகனா புரோஹிதர், அவரையும் அவரோட ப்ளஸ் பிரவர அமாத்திய விருத்தக, அந்த ரொம்ப சிரேஷ்டமான அமாத்திய விருத்தன் இவாளோட சேர்ந்து, யுவராஜ விஜயம் ஆசம்சமான, யுவராஜனுடைய விஜயத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு, கமயதி வாசராணி, அவருக்கு வந்து அந்த மகாராஜா கமயதி வாசராணி வாசனங்களை கழித்து கொண்டிருக்கிறார் ராஜா. மேலே உச்சிதம்
உச்சிதம் அனுசிந்திதம் வயசு என ரொம்ப கரெக்டாக யோசிச்ச நீ. ஆ முன்னாடி பார்த்துட்டோம். என்ன புரக அவலோக்கிய கதம் அஸ்மதீயம் வச்சனம் ஆகர்ணிய, நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டுனுட்டு இந்த அமாத்திய புத்திரனான இவர் ஆகர்ணிய நூனம் மகாராஜாய நிவேதித்தும் அமாத்திய புத்திரா, மகாராஜாக்கு அது கொண்டு போய் சொல்கிறதுக்காக இந்த அமாத்திய புத்திரனானவர் சஹர்ஷம் சம்பிரமம் ராஜகுல அபியந்தரம் பிரவிசதி, ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்போடும் சந்தோஷத்தோடும் ராஜகுலத்துக்கு குலத்தினோட உள்ளே போகிறார். தத் ஆவாமபி பிரதிவஹார பூமியும் அத்தியாசிய, நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் காகதீஸ்வர அவசரம் பிரதிபாலை காகதீஸ்வர அவசரம் பிரதிபாலைஷ்யாவக, நம்மளும் வந்து காகதீர ராஜா வர்றதுக்கு நம்மளும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இது பரிக்ராமதக ரெண்டு பேரும் போறா மேல. ஸோ வித்தர்க்க பிரதிபாதனம் அடுத்தது, வித்தர்க்க பிரதிபாதன வாக்கியம் ரூபம், அதாவது ஒரு இதுக்கவசரம் தான் அவள் போயிருப்பா அப்படின்னுட்டு முன்னும் பின்னமாக பேசிண்டு டிசைட் பண்ணுறான் நம்ம இவா ரெண்டு பேரும். ஸோ அதனால் இங்கே அடுத்த அங்கமான ரூபம் மேலே தத பிரவிசதி அமாத்திய புத்திர. அமாத்திய புத்திர அதாவது சப்ரமோதம் இந்த இந்த ரொம்ப சந்தோஷத்தோட அஹோ மம தன்யதா, நான் என்ன ஒரு புண்ணியம் பண்ணேன், எத் ஈதிருஷானாம் மகோத்சவானாம் நிவேதயிதா அஸ்மி சமிருத்தக, இந்த மாதிரி ஒரு மகோத்சவத்தமான அந்த விஷயத்தை தெரிவிக்கிற நிவேதயிதா அஸ்மி சமிருத்தக, அதை தெரி அதை அதை சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக நான் ஆயிட்டேன், இந்த விஷயத்தை கன்வே பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். என் மயா விஜாபிதைகி ஸ்ரவணப்பிரியம் கரணைகி வார்த்தாமிருத்தைகி ஸ்வப்ன சாட்சாத் கிருதாத் அப்படி ஸ்வயம்பூதேவ பிரசாதாத் பிரமோதயிஷ்யதே காகதீய விருஷா. அதாவது எல் இந்த என்மையா விஜாபித்தைகி ஸ்ரவண பிரிய கரணைகி, காதுகளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தாமிருத்தைகி விஷயத்தை, விஷயங்கிற ஒரு அமிர்தத்தை, அது அது என்னது, மயா விஜாபித்தைகி என்னால் சொல்லப்பட போகிற ஆர் என்னால் என்ன விஷயம் சொல்லப்பட போகிறதோ அவைகளினால், அவைகள் எப்படின்னா ஸ்ரவண பிரிய கரணைகி, காதுகளுக்கு ரொம்ப விரும்பியாம் விரும்பியதான ஒரு வார்த்தாமிருத்தைகி, அந்த வார்த்தா அந்த சந்தேஷங்கிற ஒரு அமிர்தத்தினால் என்ன அது அப்படின்னா ஸ்வப்ன சாட்சாத் கிருதாதபி ஸ்வயம்பூதேவ பிரசாதாத் பிரமோதயிஷ்யதே காகதீய காகதீய விருஷா. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், என்ன நான் சொல்ல போகிறேன் அதனால் என்ன அப்படின்னா ஸ்வப்னத்தில் ஸ்வயம்பூ தேவரனுடைய பிரசாதத்தினால் அந்த ஒரு ஒரு ஜாஸ்தி பிரமோதங்கிறது இந்த காகத்தீய விருஷத்துக்கு ஆகும். அதாவது ஸ்வப்னத்தில் அவர் என்ன சொன்னாரோ இந்த இந்த காகத்தீய வம்சத்தை வந்து ஆள போகிறது இவர் தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு ஈக்குவலான ஒரு சந்தேகத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஸோ வந்து இங்கே விருஷாங்கிறது இந்திரகாங்கிற ஒரு அர்த்தம், காகத்தீய விருஷாங்கிறது காகத்தீந்திரகா இங்கே காமெண்ட்ரிலே இருக்குது. இது வந்து இந்த விஷயத்தை அதாவது கரணங்களுக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரிய வார்த்தா அப்படிங்கிற ஒரு அமிர்தத்தை நான் அந்த அமிர்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுனால ஸோ அதான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுனால சொப்னத்தில் வந்து சாட்சாத் கிருதாதபி ஸ்வயம்பூ தேவ பிரசாதாத்து பிரமோத இஷ்யத்தே காகத்தீய விருஷா. இந்த காகத்தீந்திரன் ஆனவர் ஸ்வப்னத்தில் வந்து சாட்சாத் ஸ்வயம் ஸ்வயம்பூ தேவரனுடைய பிரசாதத்தினால என்ன ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சாரோ அதை விட ஜாஸ்தி சந்தோஷம் அடைவார் என்னுடைய நியூஸ்னால அப்படிங்கிறத சொல்கிறோம். புரியுறதா? மேலே ஏஷஹா
இது வந்து உத்கர்ஷமான ஒரு வச்சனத்தை சொல்றதுனால உதாகிருத்திங்கிற ஒரு அது பிரஸ்துத உத்கர்ஷ அபிதானம் உதாகிருத்தி ஒரு ஒரு க்ளோரிஃபையிங் வேர்ட்ஸ் அதை சொல்றதுனால இது வந்து உதாகிருத்திங்கிறது. ஆ புரக அவலோக்கிய படி. கடமயம் மகாராஜ புரோஹிதைஹ் அமாத்தியைஹ் அந்நேர பரிஜனேன ச பரிவிருத்த மகாஸ்தானம் அதிரோஹதி ததஹம் உபசர்பாமி பரிக்ரமா. மகாஸ்தான மண்டபம் அதிதிஷ்டதி. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா புரக அவலோக்கிய முன்னாடி பார்த்துட்டு கதமயம் மகாராஜா புரோஹிதைஹி அமாத்தியைஹி அந்நேன பரிஜனேனஜ புரோஹிதர் அமாத்தியர் அப்புறம் மீதி இருக்கிற பரிஜனங்களால் பரிவிருத்தக சூழப்பட்டவரான மகாராஜா மகாஸ்தான மண்டபம் அதிதிஷ்டதி அந்த மகாஸ்தான மண்டபத்தில் போய் நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தது உபசர்பா ததஹம் உபசர்பாமி நான் வந்து கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றோம். ததஹ் பிரவிசதி யதா நிர்திஷ்டோ ராஜா மந்திரிகள் எல்லாரும் வரா. ரொம்ப ஆச்சரியத்தோட அமாத்தியான் பிரதி அஹோ சைஷவே அபி உச்சித காரித்வம் மத்ஸ வீரருத்ரஸ்ய யதஸ்மத் அனுரோதார்த்தம் இமான் அமாத்தியான் நிவர்த்திய ஸ்வயமேவ பிரஸ்திதா. ஆ ஸோ வந்து என்ன அஹோ சைஷவே அபி உச்சித காரித்வம் வத்சஸ்ய வீரருத்ரஸ்ய இந்த இந்த வத்சன் இருக்கானே அஹோ என்னுடைய வத்சன் வீரருத்ரன் அவனுடைய காரியமானது இந்த சின்ன வயசுலே வந்து இவ்வளோ ஒரு ஔச்சித்ய பூர்ணத்தோடு இருக்குது. எஸ்மா எது அஸ்மத் அனுரோதார்த்து எனக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை ஆறு எனக்காக இமான அமாத்தியான நிவர்த்திய இவாளை இங்கே விட்டுட்டும் ஸ்வயமேவ ஜிகீஷு பிரஸ்திதா தானே தனியாக இந்த இந்த மாதிரி ஒரு விஜய யாத்திராக்கு கிளம்பிட்டான். மேலே அதாவது எதாபிதா ததா புத்திரக உங்க நீங்க எப்படி இருக்கீளோ அதே மாதிரி புரியுறதா நீங்க எப்படி வந்து அப்பா வந்து இவ்வளோ ஒரு குணத்தோட குணவந்தனா இருக்கீளோ அதே மாதிரி உங்க புள்ளையும் அதே மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்றான். சரியா? நல்லா இருக்குது. பவதாக்கலு பித்ருமான் குமாரக இஆர்சி போட்டுக்கோதா. இது கூட அப்படி புரோஹிதா. ஆமா புரோதசா. விஜய பிரஸ்தான பிரபிருதி நக்தம் திவம் உன்மிஷந்தி கல்யாணானி நிமித்தானி தத் விஜிதா ஏவ திசா ராஜபுத்ரே. ஆ ஸோ வந்து என்ன அப்படின்னா எப்பொழுதுலேருந்து இந்த குமார நானவர் இந்த விஜயத்துக்கு விஜய யாத்திரா பிரஸ்தானத்துக்கு போனாரோ அப்போதுலேருந்து பலவிதமான கல்யாணங்கள் தான் வந்துட்டுருக்கு. சரியா? நல்ல கல்யாணம்னா மங்களகாரமான விஷயங்கள் தெரியுது. அதனால் குமாரன் வந்து எல்லா திக்கள்லையும் அவர் வந்து வின் பண்ணிட்டார் ஜெயிச்சு விட்டார்னு நீங்கள் நினச்சிக்கோங்கோ அப்படிங்கிறார். தத் விஜிதா ஏவ திசா ராஜபுத்திரேன பாஸ் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லலையா நம்போ நன்னா படிச்சிருக்கா உங்கள் குழந்த அதனால் வந்து விஜிதாகா ஏவ திசா ராஜபுத்திரேன ராஜபுத்திரனால் அந்த திக்குகள் எல்லாம் வெற்றி வெற்றி கொள்ளாய் விட்டது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்கிறார். மேலே உங்களுடைய ஆசிஷக உங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலேயே காக்கத்தீய குலத்துக்கு குலத்தில் வந்து பலவிதமான கல்யாணங்களும் வருகின்றன. புரியுறதா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் பிரதுகத்தை உங்களுடைய அந்த ஆசிஷக தான் வந்து பலவிதமான நன்மையை பிரதுகத்தை அதை வந்து எல்லாம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். சரியா? பரிஜனக காகதீய குலசிய காக்கதீய குலத்துக்கு கிம்ன சம்பூர்ண புண்ணியன புண்ணியனங்கிறது இங்கே பிரதாப ருத்ரேன கிம்னு ந சம்பூர்ணக அப்படின்னா எது வாட் வாஸ் நாட் அக்கம்ப்ளிஷ் பை ஹிம்னு அர்த்தம். புரியுறதா? எஸ்மின் அவதீர்ணக புவனைக பத்ரக பிரதாப ருத்ரக எஸ்மின் எஸ்மின்னா எஸ்மின் குலே இந்த புவனைக பத்ரனான இந்த புவனத்துக்கு ஏகபத்ரனான இந்த பிரதாப ருத்ரன் அவதீர்ணனோ அவனால் என்ன தான் பண்ணலை பண்ணப்படலை எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். மேலே
राजा सौत्सुक्यम् कथं चिरयति वत्सस्य विजयश्रवणमहोत्सव ஸோ வந்து அந்த விஜயயாத்ரா ஸ்ரவண மகோத்சவத்த மகோத்சவத்து சம்பந்தமான அந்த வார்த்தாங்கிறது கதம் சிறையத்தி இன்னும் ஏன் வந்து டிலே ஆகுது, எனக்கு அந்த நியூஸ் உடனே என் காதால கேட்கணும் அப்படிங்கிறார். பிரதான பிராங்கணம் அதிவசதா சவினய சப்ரமம் உபசிருத்திய ச பிரமாணம். ரொம்ப ஒரு மரியாதையோட வினயத்தோட போய் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு தேவ மத்திய லோகபால, அது தனியாக பிரிச்சுக்கணும், தேவ மத்திய லோக பால அப்படிங்கிறது இவருக்கும் போகலாம், இல்லைனா மத்திய லோக பால யுவராஜக அப்படின்னு அவருக்கும் போகலாம். அவரால் பிரேஷிதவ் அனுப்பப்பட்ட ரெண்டு பேர், அவள் வந்து விஜய வார்த்தா ஹாரினவ், விஜய வார்த்தா அந்த விஜய சந்தேஷத்தை கொண்டு வருகின்ற அவர் அவ ரெண்டு பேரும். பிரதான பிராங்கணம் பிராங்கணம் அதிவசதாக அந்த பிராங்கணத்தில் இருந்துருக்கா அவள் ரெண்டு பேரும். என்ன என்னது இங்கே அதிவசதாக பிராங்கணம் அதிவசதாக என்னது காமாட்சி? ஆமாம், உபான் வத்யாங் வசகா. இல்லை இல்லை, உபான் உபான் வத்யாங் வசக அது. ஆமாம், உபான் வத்யாங் வசக அன்னைக்கு பார்த்தோமே, அதிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால அங்கே சப்தமிக்கு பதில த்விதியா வந்திருக்கு. சரியா, மேலே இங்கே வந்து நினைக்கப்பட்ட அர்த்த பிராப்திகி சஞ்சிந்தித அர்த்த பிராப்திகி கிரம, நல்ல கரெக்டாக யோசிக்கப்பட்ட என்ன நடக்குமோன்னு நினச்ச அந்த ரிசல்ட்டு வந்திருக்கு, அதனால இது கிரமங்கிற ஒரு அங்கம். சரியா, மேலே எல்லாரும் வந்து சந்தோஷத்தை தெரிவிக்க காமிச்சிக்கிற காண்பிக்கிறா. சீக்கிரம் வா. அமாத்திய புத்திரகன் இருக்கு எனக்கு, எது ஆதிசந்தி மகாமந்திரினா. இல்லை இல்லை பரவாயில்ல, அமாத்திய புத்திரகா எது ஆதிசந்தி மகாமந்திரினா ஆஸ் யூ ஆர்டர் அப்படிங்கிறான். இது நிஷ்கிரமிய சக தாப்யாம் புனக பிரவிஷ்ட, தாப்யாம் சக புனக பிரவிஷ்ட, அந்த ரெண்டு ஆளை அமைச்சிருக்கானோ இந்த வார்த்தாவை தெரிவிக்கிறதுக்கு அந்த ரெண்டு பேர் உள்ள வரா. மேல நமஸ்காரம் பண்ணிட்டு கிட்ட வந்து வந்து நிக்கிறா தேவ. அதிசயித தருண காகதீய பராக்கிரம தஸ்ய விக்ரம. ஸோ வந்து என்ன அப்படின்னா, தேவ விஸ்வயக விஜயினா புத்திரேன வர்தசே, அதாவது விஸ்வத்துக்கு விஸ்வத்தில் வெற்றி கொண்டு கொள்கின்ற உங்களுடைய புத்திரனினால் வர்தசே உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். அதுக்கப்புறம் பாடம் அப்ரமேய மகிமா பிரதாபருத்ர புஜஸ்தேமா, அவருனுடைய அந்த புஜத்தினுடைய பராக்கிரமங்கிறது அப்புறமேயா, அதுக்கு வந்து பெரிய பிரமாணம் சொல்ல முடியாது, அது வந்து வித்தவுட் சேயிங் இட் கோஸுங்கிற மாதிரி. எது சைஷவே அப்பி அதிசயித தருண காகதீய பராக்கிரமாக தஸ்ய விக்ரமாக, தஸ்ய அந்த பிரதாபருத்ரஸ்ய விக்ரமாக அந்த பராக்கிரமங்கிறது, சைஷவே அப்பி இந்த சின்ன வயசிலும் கூட அதிசயித தருண காகதீய பராக்கிரமாக, அதாவது எங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் இருக்கா பார், அவர் எங்கே இருக்கிற ஃபைட்டர்ஸ் அவளை விட இவருடைய இந்த பராக்கிரமங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சைஷவே அப்பி சின்ன வயசில் இருந்தாலும் அதிசயித தருண காகதீய பராக்கிரமாக, காகதீயருனுடைய காகதீய தேசத்தினுடைய அந்த தருணா எங்கே இருக்கிறவாளுடைய பராக்கிரமத்தை காட்டிலும் சிறு வயதில் இருக்கிற இந்த பிரதாபருத்ரனுடைய பராக்கிரமங்கிறது ஜாஸ்தி இருக்குது. புரியுறதா? மேலே ஸ்ரோத்ரவிருத்திம்,
ஸோ வந்து இந்த இந்த ராஜா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு அமாத்தியனை பார்த்து சொல்கிறார், மனோரதாபியாமிவ சிந்தித உபகதாபியாம் மகார்க்கம் பாரிதோஷிகம் பிரதிபாத்தியதாம். அதாவது இவ்வளவு தான் எனக்கு கிடைக்கும், இதுதான் என்னுடைய எபிலிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் யோசிச்சுருப்போம். அது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், வேலை கிடைக்கிறதுலையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ நான் இந்த இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் ஆர் தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இவ்வளோ சம்பள உயர்வு கிடைக்கும், நான் இந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்கோன்னு நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மனசால் கணிக்கிறதுனாலே அமையிற ஒரு மனோரத பூர்த்தி, மனசனால் கணிக்கிறதுனால அப்படிங்கிறது மனசனுடைய கணிப்புங்கிறது என்னது, நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்மளுடைய உழைப்பு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டோ ஒரு மார்க்கோ போட்டு வச்சுருப்போம், அந்த விட நமக்கு ஜாஸ்தி கிடச்சா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுதான் இங்கே சொல்கிறார். மனோரதாபியாம் இவ சிந்தித உபகதாபியாம் மகார்க்கம், அதாவது சிந்தித உபகதாபியாம் அவள் வந்து இவ்வளோ இந்த விஷயம் நம்ம வந்து இந்த வார்த்தாவை வந்து நம்ம தெரிவித்தோம்னா அவள் மனசளவில் சிந்தித உபகதாபியாம் மனசளவில் இவ்வளோ கால்குலேட் பண்ணியிருப்பாள், இந்த மாதிரி ஒரு பாரிதோஷிகம் மகாராஜாவால் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த சிந்தித உபகதாபியாம் அவள் மனசில் கால்குலேட் பண்ணி வச்சுட்டுருக்கிற அவர் அவைகளை விட மனோரதாபியாம், அது இது ரெண்டும் ஒரே அப்ஜெக்டிவ், இதுக்கு அது அப்ஜெக்டிவ் மனோரதாபியாம், அப்படிப்பட்ட மனோரதங்களிலிருந்து அதை விட ஜாஸ்தி மகார்க்கம் பாரிதோஷிகம் பிரதிபாத்தியதாம், அவள் என்ன நினச்சிட்டு வந்தாளோ இப்போ இது இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு ஒரு நாலு முத்துமாலை கிடைக்கும்னு நினச்சிட்டு வந்திருந்தா கூட அவள் நினைக்காததை விட ஒரு பெரிய பாரிதோஷிகத்தை கொடுக்கணும். நல்லா இருக்குல்ல இந்த சென்டென்ஸ். மேல த்விகிணீகிருத ஹர்ஷயோகோ அனயோகோ முகாத்து வத்சஸ்ய விஜயலக்ஷ்மி பரிகிரக விருத்தாந்த ஸ்ரவண மகோத்சவேன சரிதார்த்தயாமக ஸ்ரோத்ரவிருத்தியும், எனக்கு வந்து என்னுடைய ஹர்ஷயோகோ இவாள் இவாளுடைய ரெண்டு பேரோட வாயிலேந்து கேட்ட இந்த செய்தியினால இந்த வந்து த்விகிணீகிருத்தம் என்னுடைய ஹர்ஷகா என்னுடைய சந்தோஷமானது. என்ன என்ன மாதிரி ஒரு ஒரு வார்த்தா அப்படின்னா, வத்சனுடைய விஜயலக்ஷ்மி பரிகிரக விற்த்தாந்த ஸ்ரவண மகோத்சவேன, அவன் வந்து விஜயலக்ஷ்மி அதாவது அவனுடைய அவன் போன இந்த ஜைத்ர யாத்திரால வெற்றிங்கிறது அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத கேட்க அதுவே ஒரு மகோத்சவம். அதனால் சரிதார்த்தயாமக ஸ்ரோத்தவருத்தி, என்னுடைய காதுகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கேட்டதுனால ரொம்ப புண்ணியம் அடைஞ்சது. சரியா, ஐ எம் பிளஸ் டு ஹியர் சச் கிரேட் வேர்ட்ஸ் அபவுட் மை சன் தட் ஈஸ் விக்டோரியஸ், அதுதான் சொல்ல வர. படி மந்திரினா. ஆக்ஞாபயதி தேவஹ ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது பூரி சுவர்ணம் தத்ர நியுக்தா பௌரிகா கனகாத்தியக்ஷகன்னு அர்த்தம், அந்த கோல்டுக்கெல்லாம் கோல்டெல்லாம் காப்பாத்துறவன் தலைவன் அவன் தான், அவன் தான் பௌரிகா. சரியா, அந்த பௌரிக முகாத்து ததா குருவந்தி அவங்ககிட்ட போய் சொல்கிறான் இந்த அளவுக்கு இவாளுக்கு வந்து பாரிதோஷிகம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. ஏஷ சாமதான ஆச்சரண ரூபகா சங்கிரகா, இங்கே வந்து தானம் சாமம் ரொம்ப சாதுவாக பேசுறதுங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து தானம் பிரஸ்துத உபயோகி சாமதான வச்சனம் சங்கிரகா அப்படிங்கிற அடுத்த அங்கம், புருஷௌ சப்பிரமாணம் கிரகித்வா மூர்த்தி நிதாய மகாராஜ பிரசாதம் அபிநந்ததா, அவள் ரெண்டு பேரும் மரியாதையோடு அந்த பாரிதோஷகத்தை வாங்கிண்டு மூர்த்தி நிதாய தலையில் வச்சுண்டு மகாராஜ பிரசாதம் அபிநந்ததா ராஜாவினுடைய அந்த பிரசாதத்தை வாழ்த்துக்கிறார்கள், அங்கீகாரம் பண்ணிக்கிறார். சரியா,